ஹை கைஸ், என் பிரகாஷ். எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி வளர்க்குறோம். எப்படி வளர்க்குறோம், ஸ்டார்டிங்லேருந்து எப்படி எங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி தேடி வந்துச்சு, என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம், எப்படி எப்படிலாம் நான் கொண்டு வந்தேன், என்னெல்லாம் ஃபுட்டு யூஸ் பண்ணேன், எப்படி இந்த பாட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இதான் எங்கள் பால்கனி. சிட்டுக்குருவியை வந்து ஆரம்பத்தில் நான் ஒரே ஒரு பானை வாங்கி அங்கே கட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரவே இல்லை, ஒரு சிட்டுக்குருவியும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் பானை கட்டி அப்படியே விட்டுட்டோம். டெய்லி இந்த அங்கே இருக்க மரத்தில் தான் வந்து டெய்லி உக்காந்துருப்பாங்க. இந்த இப்போ பார்த்தா கூட வருவாங்க, உங்கள்கிட்ட காட்டலான்னா இன்னும் வரல அவங்க. நான் காட்டுறேன், இந்த வீடியோ எடுக்கிறப்பே வருவாங்க. அதான் டெய்லி இந்த மாதிரி வந்து உக்காந்துட்டே இருப்பாங்க. நான் இந்த மாதிரி வந்து பானை கட்டி விட்டுருப்பேன், டெய்லி வரும் 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 வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக பார்த்தா வரவே இல்லை. நானும் அப்புறம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஒன்றுமே வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க தென்னை கம்பு, சின்ன கம்பு, அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து போடுங்க, உடச்ச அரிசி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை வாங்கி நான் கட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வந்து செடிக்கு வந்து நம்ம தொங்கு விடுவோம், இப்போ தொங்கு செடி இந்த செடியெல்லாம் இருக்குன்னா அது அதுக்கு வந்து நான் வாங்கின மாதிரியே இது வாங்கி நான் இதே மாதிரி இந்த இதில் தொங்க விட்டேன். தொங்க விட்டு சரி தண்ணி வைப்போம், அதில் ஃபஸ்ட்டு தண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு தண்ணி வச்சேன். தண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்சு பார்த்தேன், வரவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சும்மா வந்து ஒரே ஒரு கேஜ் ஒன்றே ஒன்று இருந்தது. சரி, அந்த கேஜை வந்து என்ன பண்ணேன், அந்த கேஜை எடுத்து அந்த கேஜ் உள்ளே வந்து நான் வந்து தினையெல்லாம் கொட்டி வச்சுருந்தேன். கேஜ் உள்ளே வந்து நான் தினை அது இதுன்னு நான் வந்து தினை கம்பு அப்புறம் வந்து உடச்ச அரிசி அது எல்லாமே போட்டு போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு இது வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து பார்க்கவே அழகாக இருக்கும், ஒரு மார்னிங் வந்து ஒரு சிட்டுக்குருவி சத்தத்தோடு வந்து பார்க்குறப்போ எவ்வளோ இதாக இருக்குமோ அந்த மாதிரி அழகழகாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், சரி அப்படின்ட்டு தொட்டியெல்லாம் வந்து தொட்டி ஒன்று வாங்கி வச்சேன். தொட்டியில் ஃபுல்லாக மீன்லாம் வாங்கி விட்டேன். மீன் ஃபுல்லாக தொட்டியில் இருக்கும், கோல்டு ஃபிஷ்ஷு அப்புறம் கப்பீஸு அதெல்லாம் வாங்கி விட்டுருந்தேன். இது எல்லாமே அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தினைக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த தினை இந்த தினையெல்லாம் எப்படின்னா, தினையை வாங்கி இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் வந்து நான் கார்டனில் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு க்ரோ பேக் வந்து 55 ரூபீஸ் தான், நீங்கள் எந்த கார்டனில் கேட்டாலும் கொடுப்பாங்க. க்ரோ பேக் வாங்கிட்டு வந்து செம்மண் வந்து எடுத்துகிட்டு வந்து செம்மண்ணை ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி வந்து தினைச்செடி வந்து தினையை வந்து தூவி விட்டேன். ஜஸ்ட்டு தூவினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த தினைச்செடி எங்கே இருக்கோ அதை தேடி கண்டிப்பாக சிட்டுக்குருவி வந்துடும். நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் சரி இந்த தினைச்செடியை தேடி கண்டிப்பாக சிட்டுக்குருவி வந்துடும். அதே மாதிரி சின்ன கம்பு வந்து சின்ன கம்பை வாங்கி தூவி விட்டிங்க, கீழே ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தூவி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ஈவினிங் ஆனால் கரெக்டாக கொத்த வந்துடும். காலையில் கிளம்பி காலையில் ஒரே சத்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock, காலையில் 7 o'clock சாப்பிடும், ஈவினிங் வந்து 6 o'clock எல்லாம் வந்து ஆஜராகி சாப்பிடுவாங்க. அதோட அந்த சவுண்ட்ஸு மார்னிங் வைபே செம்மையாக இருக்கும், அது ஒரு ஃபீலே வந்து ஒரு வேறு ரேஞ்சுக்கு இருக்கும். பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக, எல்லா பெட்டும் வளர்க்குற மாதிரி தான் இதுவும். வீட்டில் கிளி வளர்க்குறாங்க, எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வளர்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பேஷன், புறா வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. ஆனால் இதை வந்து ஓப்பனாக விட்டு அது வருதுங்கிறது வந்து ஒரு செம்மையான விஷயம். காலையிலலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து மார்னிங் ஷூட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஆனால் இது செம்மையாக இருக்கும், இதை வாங்கி பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பானை வந்து 30 ரூபா தான் சொல்லுவாங்க. இந்த சின்ன பானை வாங்கினீங்கன்னா அதில் வந்து இந்த சின்ன பானையில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னோண்டாக வந்து கல், சின்ன சின்ன கல், அந்த சின்ன சின்ன கல் வந்து உள்ளே வந்து போட்டு வைங்க, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக. இதில் வந்து என்ன ஆகும்னா பானை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 கட்டுக்கம்பி வச்சுருக்கேன், கட்டுக்கம்பி வச்சு கட்டியிருக்கேன். அப்போ வந்து பேலன்ஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோல் வந்து வெளியே இருக்க மாதிரி பார்த்து கட்டுங்க. ஹோல் வந்து இப்படி பார்த்த மாதிரி வெளியே இருக்க மாதிரி கட்டினீங்க அப்படின்னா
அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வந்துடும். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து அதுக்கு ஒரு ஃபுட்டு வந்து ஒன்று கொஞ்சோண்டு வைங்க. ஃபுட்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே ஆனாலும் அந்த வாசத்துக்கு தேதி கண்டிப்பாக சிட்டுக்குருவி வரும். உங்களுக்கு வந்து ஒரு அட்டை பாக்ஸில் கூட நீங்கள் ஒரு ஹோல் போட்டு வைக்கலாம். நான் என்னோடய ரூமில் கூட நான் அட்டை பாக்ஸில் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே கூட சிட்டுக்குருவி வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு ஒரு அதை பார்க்கவே, இப்போது நம்ம ஜென்ரேஷன்லேயே சிட்டுக்குருவி நிறையா அழிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லலாம் நம்ம எதை வந்து சிட்டுக்குருவி அப்படின்னு ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பாதுகாத்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை வந்து நல்லா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், வியப்பாக இருக்கும். அவங்க அவ்வளோ பாசத்தோடு அவ்வளோ அழகாக வந்து பழகுவாங்க. வந்து ஸ்டார்டிங்கிலலாம் பயப்படுவாங்க, அப்புறம் போக போக பயம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ இதை பார்க்கவே நல்லா நல்லா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா செடியும் வச்சோம். சரி, இந்த மாதிரி செடியை வந்து கொடியை வந்து படர விட்டால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடியை ஃபுல்லாக படர விட்டோம். இது ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட ஐடியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, சிம்பிள் டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கி கட்ட போகிறீங்க, அடுத்து அந்த மாதிரி தென்னை கொஞ்சோண்டு வாங்கி போடுங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஒரே ஒரு இதில் வைங்க. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க. பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். மார்னிங்லாம் வரப்போ அந்த சவுண்ட்லாம் கேட்குறப்போ செம்மையாக இருக்கும். நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த ஜென்ரேஷனே பாதி பேர் பார்க்கல. இன்னும் வந்து அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்ப்பாங்களான்னே தெரியல. அதனால் நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்த்தவங்களா இருக்கட்டும் பார்க்காதவங்களா இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி வந்து ரேடியேஷனில் வந்து நிறையா சிட்டுக்குருவிங்க வந்து இறக்குது. எக்கச்சக்க மொபைல் யூசர்ஸ் ஸ்மார்ட் உலகம் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், வீட்டில் எத்தனையோ பெட்ஸ்லாம் வளர்க்குறாங்க, இதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. சரி, அதான் நம்ம பண்ணுறோமே, சரி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.